சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அவங்களை எப்படிங்க கூட்டிட்டு வர்றது? வேணா கார் ஏதாவது ஹையர் பண்ணலாமா? ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் பஸ்ல வர சொல்றது நல்லா இருக்காது. செல்வருங்க மாப்பிள்ளைக்கு ஃபோன் போட்டு அவங்க வண்டி இருந்துச்சுன்னா அதுலயே அவங்களை கூட்டு வர சொல்லிடலாம். அது சேஃபா இருக்கும். சொல்லுங்க மச்சான். மாப்பிள்ள, நான் கோபி பேசுறேன், திருப்பூர்ல இருந்து தான் பேசுறேன். என்ன விஷயம் சொல்லுங்க மச்சான். ஒண்ணுல, நம்ம காஜாக்கு இங்க ஒரு பிரச்சனை. அது என்ன எதுவுமே சொல்ல முடியல. அவங்க அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் தகவல் சொல்லியாச்சு, ஆனா அவங்க எப்படி வர்றது என்ன எதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு சவாரி மாதிரி நினைச்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரையும் அவங்க வீட்டுக்கு போய் கூட்டிகிட்டு இங்க திருப்பூருக்கு வர முடியுங்களா? நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ண ஏது பண்ணு பார்த்து நானே செஞ்சேன். என்ன பிரச்சனை? இல்ல, அது நீங்க நேர வாங்கல சொல்றேன், போன்ல சொல்ல முடியாது. நீங்க போய் அவங்களை கூட்டிட்டு வரணும். அவங்க வீடு இருக்கு மச்சா. மாப்பிள, அவங்க வீடு மகேஷ்க்கு தெரியும், கேட்டுக்கிட்டு நீங்க போய் கூட்டு வந்தா நல்லா இருக்கும். இருங்க, இந்த மகேஷ்கே கொடுக்குறேன். என்னங்க பிரச்சனை? காஜாவுக்கு ஏதோ பிரச்சனையா? அவ அம்மா வந்து அங்கே கூட்டிட்டு வரணுமா? பேசு. காஜாவுக்கு பிரச்சனையா? கொடுங்க, என்னன்னு கேக்குற. அண்ணே சொல்லுனே, காஜாவுக்கு என்னென்ன பிரச்சனை? ஒன்னும் இல்ல மகேஷ், இங்க காஜாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆயி போச்சு. அது தெரியல, போலீஸ் எலிசன் போனாலும் போகும் போல இருக்கு. அது அது வந்து அவங்க அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் தெரியப்படுத்தாம இருந்தா நல்லா இருக்காதுன்னு மலர் சொன்னுச்சு. அதான் அவங்க பஸ்ல வர்றதுக்கு யோசிக்கிறாங்க. அதான் மாப்பிள்ளையோட கார் எடுத்துட்டு போயிட்டு அவங்கள பிக்கப் பண்ணி அப்படியே கூட்டு வந்துடலாம். உனக்குதான் காஜா அப்படி தெரியும் இல்லையா? மகேஷ், என்ன மகேஷ்? என்ன பொழப்பு மோசமா போயிட்டு இருக்கு. நானும் நல்ல நிலைமைக்கு வரணும் தானே பாக்குறேன், ஆனா கையேந்திரமா தானே இருக்கு. என்ன பிரச்சனை முதல்ல சொல்லு, என்னாச்சு என்னன்னு சொல்லு. இங்க பாரு மகேஷ், இப்ப எனக்கு இமீடியட்டா காஜா அம்மாவையும் தங்கச்சியும் கூட்டு வரணுங்கிறக்க தான் போன் போட்டேன். நீ ஏதோ அழுதுகிட்டு வேற பேசுற, பயமா இருக்கு. என்னன்னு சொல்லு, என்னன்னு சொல்லு மகேஷ். ஒண்ணு இல்லனே, இந்த மனுஷனை நம்பி நான் பட்ட பாடெல்லாம் போதும்னே, அவ்வளவு கேவலமா போச்சேன்னு. ஒண்ணு சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல. என்ன மகேஷ், முதல்ல விஷயத்த சொல்லு. எங்க கார்ல காஜாவோட அம்மாவையும் தங்கச்சியும் கூட்டிட்டு வர முடியாதுன்னு. ஏன் மகேஷ், என்னாச்சு? மாப்பிள்ளைக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, அடிபட்டுச்சா, என்னாச்சு சொல்லு. இல்ல, அதெல்லாம் இல்ல. அவர் நல்லா தானே இருக்கிறாரு. அப்புறம் என்ன, வண்டி எதுவும் ரிப்பேரா? இல்லனே, காருக்கெல்லாம் எதுவும் ஆகல. இந்த மனுஷன் கார தொலைச்சிட்டாரனே. கார தொலைச்சிட்டாரா? என்ன சொல்றீங்க?